பார்க்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, அசஸ் அண்ட் ரீசனில் ஒரு ரெண்டு கொஸ்டின் பார்த்துருப்போம், ரெண்டு மூணு கொஸ்டின் கிட்ட பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம், அதே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் தான், நீட் ஃபிசிக்ஸ் தான். இப்போ பாருங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, அசஸனில் வென் ஏ பாடி அக்யூஸ் நெகட்டிவ் சார்ஜ் இட்ஸ் மாஸ் டிக்ரீசஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாடி நெகட்டிவ் சார்ஜாக வாங்கும்போது அதோடைய மாஸில் டிக்ரீஸ் ஆகுது, மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கான ரீசன் நம்ம பார்க்கலாம். ஏ பாடி அக்யூஸ் நெகட்டிவ் சார்ஜ் வென் இட் லோசஸ் எலக்ட்ரான்ஸ். ஒரு பாடி நெகட்டிவ் சார்ஜை வாங்குதுன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா, அங்கே வந்து எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டில் எது தான் கரெக்டு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது தான் கரெக்டு, இப்போ முதல்ல நல்லா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதில் முதல்ல சொல்லிட்டாங்க, ஒரு பாடி நெகட்டிவ் சார்ஜை வாங்குறதுனால மாஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு, இது ஒரு வகையத்தில் கரெக்டாக, இது எந்த வகையில் கரெக்டுன்னு நான் கேட்குறேன். இப்போ ஒரு பாடி இருக்குது, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் நெகட்டிவ் சார்ஜாக வாங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு இங்கே எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரானுக்குன்னு ஒரு பொதுவாக மாஸ் இருக்கும்ல, அப்போ அதுவும் கூட சேர்ந்து எனக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன ஆகும்னா, மாஸுங்கிறது எனக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அசோஷனே நமக்கு என்னது, தப்பு தான். நான் சொல்கிறது புரியுதா, அசம்ஷனே தப்பு தான். சரி, ரீசன் அதுக்கான ரீசன் பார்த்தீங்களா, ஏ பாடி அக்யூஸ் நெகட்டிவ் சார்ஜ் வென் இட் லாசஸ் எலக்ட்ரான்ஸ். மீனிங் என்னென்னா, ஒரு பாடி நெகட்டிவ் சார்ஜை வாங்குதுன்னா கண்டிப்பாக அங்கே என்னது, எலக்ட்ரான் கெயின் தான் ஆகுமே வழியே அங்கே உங்களுக்கு லாஸ் ஆகாது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு என்னது, கெயின் எலக்ட்ரான்ஸ், ஸோ லாஸ் ஆகாது. அப்போ அசம்ஷனும் தப்பு, ரீசனும் தப்பு. ஸோ ரெண்டுமே தப்புன்றதுனால நம்ம டைரக்ஷன்ஸை பார்க்கணும். டேரக்ஷன்ஸ் பற்றி நமக்கு என்ன வரும், ஏங்கிறது அசஷன் ட்ரூ, ரீசன் ட்ரூ. ஆனால் ரீசன்ங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும், அசஷனுக்கு கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். பிங்கிறது பாருங்கள், அசஷன் ரீசன் ட்ரூ, ஆனால் ரீசன் வந்து அசஷனுக்கு கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்காது. சி பாருங்கள், அசஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். டி பாருங்கள், அசஷன் அண்ட் ட்ரூ ரெண்டுமே ஃபால்ஸ். அப்படி பார்க்கும்போது எனக்கு அசஷனும் ஃபால்ஸ், ரீசனும் ஃபால்ஸ். ஸோ என்ன ஆப்ஷன்னா, ஆப்ஷன் டி தாங்க வரும். ஸோ இந்த கொஸ்டின் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.